ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா 2019 எண்ட் லாஸ்ட் டே அன்றைக்கி என்ன பண்ணுறேன் அப்படின்னு தான். ஸோ காலையிலேயே அம்மா வந்துட்டு பொங்கல் வச்சுருந்தாங்க, ஸோ சாப்பிட்டாச்சு. இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா 12:00 ஆகுது. ஸோ நான் வந்துட்டு ஆஃப்டர்நூனுக்கு வந்துட்டு வாழைக்காய் வந்துட்டு வறுவல் செஞ்சிட்ருக்கேன். அம்மா வந்துட்டு காலையிலேயே சாப்பாடு வச்சுட்டு சாம்பார்லாம் வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் வாழைக்காய் சூடாக வறுத்துட்ருக்கேன். சைடில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நியூ இயர்ன்றனால சாக்லேட் கேக் ரெசிபி, எக்லெஸ் சாக்லேட் கேக் ரெசிபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 ரெசிபி இன்றைக்கி நான் ஷூட் பண்ணேன் நான். ஸோ சாக்லேட் ரெசிபி, அப்புறம் வந்துட்டு கப் கேக் ரெசிபி, அப்புறம் வந்துட்டு பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங், இதெல்லாமே வந்துட்டு ஷூட் பண்ணேன். சைடில் வந்துட்டு துணி ஓடிட்டுருக்கு, நாளைக்கு வெளியே கிளம்புறனால இன்றைக்கி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் ஓடிட்டுருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டொமேட்டோஸ்லாம் வெளியில் வச்சுருக்கேன். ஏன் தக்காளி வெளியில் வைக்கணும்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நமக்கு டேஸ்ட்டும் மாறாமல் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு தடவை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறதை விட வெளியில் வச்சு யூஸ் பண்ணுறது சூப்பராக இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ பூஜை இடம் ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோம் சென்டரில் வாங்கினோம் இல்லையா, இது வந்துட்டு ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நாங்கள் கழுவி பார்த்தாச்சு. ப்ராடக்ட் வந்துட்டு அப்படியே பளபளந்தா இருக்குது, சூப்பராக இருக்குது. அடுத்து இங்கே பாருங்கள் எப்படி அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா உள்ளே என்ன இருக்குது அப்படின்றது டிரான்ஸ்பரண்ட்டாகவும் தெரியும், பார்க்கவும் நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ப்ராடக்ட் வந்துட்டு நான் ரேட்டிங்ஸ் வந்துட்டு 5.5 ஓகே. ஆக்சுவலி வந்துட்டு நான் நாளைக்கு நியூ இயர் அப்படின்றதே மறந்துட்டேன் நான், சாரி நியூ இயர்ன்றதை மறக்கலை. நியூ இயருக்கு வந்துட்டு ரெசிபி எதுவுமே எடுக்கலன்றதை மறந்துட்டு, அதனால தான் வேக வேகமாக அவசர அவசரமாக வந்துட்டு இந்த எக்லெஸ் சாக்லேட் கேக் ரெசிபி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஸோ நான் பிளான் பண்ணி கரெக்டாக ஒரு 1/2 hour வந்துட்டு இன்க்ரீடியண்ட்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உடனே நான் வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது சூப்பரான ரெசிபி, எக்லெஸ் ரெசிபி, அதனால் கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணால். இது கொஞ்ச நேரம் ஆறிடுச்சு அப்படின்னா அந்த பேனை விட்டு அது தனியாகவே வெளியில் வந்துடும் கேக்கு, அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் பாருங்கள் ரொம்ப கிராக் விழுகல அண்ட் நீட்டாக வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. ஸோ அந்த 3 ரெசிபி தான் ஷூட் பண்ணேன். இங்கே தான் வந்துட்டு பட்டர் க்ரீம் ஃப்ரோஸ்டிங் பண்ணேன், அதனால் இந்த இடம் ஃபுல்லாக பட்டர் ஆகிடுச்சு, அதனால் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ மீதியானதெல்லாம் பாருங்கள். ஸோ உங்களுக்கு இன்னும் இந்த ரெசிபி போட்டிருக்க மாட்டேன், பட் ஆனால் லேட் ஆகும். ஸோ அது கொஞ்சம் கட் பண்ணி உங்களுக்கு காட்டினேன், கொஞ்சம் நேரத்தில் மெல்ட் ஆகிடுச்சு வீடியோ ஷூட் ஆகி முடிக்கங்காட்டியும். அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கேன், ஒரு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்தோன்னா அப்படியே நல்லா செட் ஆகிடும். அப்புறம் மீதி இருக்க கப் கேக்ஸ்லாம் வந்துட்டு என்ன பண்ணீங்க அப்படின்னு வந்துட்டு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக கேட்பீங்க வீடியோ ஷூட் பண்ணும்போது, ஏன்னா அது காட்டியிருக்க மாட்டேன். ஸோ அதனால் அதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன்னா இன்னொரு பாத்திரத்தில் போட்டு ஃப்ராஸ்டிங்லாம் போட்டு மேலே சுகர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ சுகர் மட்டும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா அப்லோட் பண்ணும்போது இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம், அப்போ நீங்கள் செக் பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்ன பண்ணேன்னா கேக் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு இந்த மாதிரி நான் போட்டு வச்சுருக்கேன், டோம் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்கிட்ட வந்துட்டு இதுக்கு மேலே வைக்கக்கூடிய அந்த டோம்லாம் என்கிட்ட இல்லை, அதனால் அந்த ஒரு பாத்திரத்தில் வச்சு வச்சுருக்கேன். ஸோ நம்மளோட ரெகுலர் சாக்லேட் கேக் ரெசிபி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், பயங்கர டேஸ்ட்டு, உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நார்மலாக நம்ம எக் யூஸ் பண்ணி எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் வந்துட்டு அந்த ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே இருந்துச்சு, கொஞ்சம் ரொம்பலாம் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாத்திரம் இருக்குது, பேக்கிங் பண்ணதுக்கான பாத்திரம் மட்டும் தான் இருக்குது, நிறையெல்லாம் இல்லை. ஸோ இதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி வந்துட்டு என்னோட 1 பீரோ வந்துட்டு டீக்ளேட் பண்ணியிருக்கேன், அதாவது ஹஸ்பண்டோட திங்ஸ் மட்டும் டீக்ளேட் பண்ணேன். அதாவது நேற்றே பாதி திங்ஸ் பண்ணேன், அவருக்கு வேணான்ற திங்ஸ் எது எது துணியெல்லாம் எது எது அப்படின்னு அவங்க வந்தோடனே கேட்கணுன்றதுக்காக வெயிட் பண்ணேன்.
அவங்க சொன்னதுக்கு அப்புறம் மற்ற எல்லா துணியும் வந்துட்டு டீக்ளேர் பண்ணிட்டேன். தம்பியோட துணியை நேற்றே டீக்ளேர் பண்ணி தூக்கி போட்டுட்டேன். ஸோ இவரோடதுல வந்துட்டு பாதி பண்ணியிருந்தேன், பாதி இன்னொரு மீதி இருந்துச்சு. அது எல்லாத்தையும் டீக்ளேர் பண்ணிவிட்டு மடித்து வச்சாச்சு. ஸோ இப்படி தான் இருக்குது. அப்புறம் இந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தம்பியோட ஷர்ட்ஸ்லாம் இதில் போட்டு வச்சுருந்தேன். பட் ஆனால் வந்துட்டு தம்பி இதுலேருந்து ஷர்ட்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணவே மாட்டேன்றான். அதனால் வந்துட்டு அது எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டேன். ஸோ ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே கழட்டி வச்சுட்டேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவரோட பேண்ட் வந்துட்டு இங்கே இருக்கிறது மட்டும், இது இல்லாமல் ரெண்டு செட்டு துவைக்கிறதுல இருக்குது பேண்ட் அண்ட் ஷர்ட். அப்புறம் ஒரு செட் போட்டு போயிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு அயனிங்கில் வந்துட்டு 4 ஷர்ட்டு 2 பேண்ட்டு 4 வேஷ்டி இருக்குது. ஸோ அது என்எஃப் தான். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இப்போ நான் டீக்ளேர் பண்ணுறேன்னா, பொங்கலுக்கு வந்துட்டு ட்ரெஸ் எடுக்கிறனால இங்கே இருக்க துணி வந்துட்டு இன்னும் ரொம்ப டம் ஆகும். அப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு பீரோவில் துணி வைக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம டீக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம துணி வாங்கும் போது என்ன இல்லைன்றதும் நமக்கு தெரியும். ப்ளஸ் வந்துட்டு நம்மளோட கபோர்டு வந்துட்டு அடப்படாமல் இருக்கும், அதுக்காக ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ தம்பியோட துணியெல்லாம் தனியாக வச்சுருக்கேன், அவங்களோட துணி இது மட்டும்தான் இங்கே இருக்கும். என்னோடது வந்துட்டு இன்னொரு பீரோவில் இருக்குது. ஸோ அதை நான் இன்னொரு நாள் வீடியோவில் காட்டுறேன். அப்புறம் வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்றோம், செம்ம டேஸ்ட். ஸோ சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடணும்னு நினச்சேன், தனியாக போடலான்னு நினச்சேன். பட் ஆனால் இதோட இன்க்ளூட் பண்ணிடுறேன். இது தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் ஒரு 100 ml நம்ம எடுத்துக்கலாம். அந்த 100 ml தேங்காய் எண்ணெய் கூட இந்த மாதிரி பெயினுக்கு மருந்து வந்துட்டு கடையில் கிடைக்கும். ஸோ பெயின் நிவாரணி அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இது வந்துட்டு எங்கே கிடைக்குதுன்னா, திருச்சியில் வந்துட்டு பிள்ளையார் கோவில், உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சந்து போகுது, அங்கே லெஃப்ட் சைடில் ஒரு கடையில் கிடைக்கிது நமக்கு. ஸோ நீங்கள் இதையே கூட கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ அவங்களே கொடுத்துருக்காங்க, ஒரு பேக்கெட் 50 g தேங்காய் எண்ணெயில் கலந்து தேக்க பேய்கள் ஒளியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே போட்டிருக்காங்க. ஸோ இதை தான் நான் பண்ணுறேன். 100 ml டப்பாவில் 50 ml வந்துட்டு ஆயில் வந்துட்டு நிரப்பி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு இந்த பாட்டிலில் வந்துட்டு கொட்ட போகிறேன். ஸோ இதில் கொட்டினதுக்கப்புறம் கலர் வந்துட்டு அதுவாக சேஞ்ச் ஆகிடும். இப்போ நான் உங்களுக்கு நான் கொட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள். இது ஃபஸ்ட்டு ஆக்சுவலி பேப்பர் பிரித்தோம் அப்படின்னா இந்த கலரில் தான் இருக்கும், வயலட் கலரில் குட்டி குட்டியாக வந்துட்டு கடுகு மெனிக்கு இருக்கும். ஸோ இதை நம்ம பிரித்து அந்த ஆயிலில் நம்ம கொட்டிட்டோம் அப்படின்னா, அதாவது ஒரு நைட் அப்படியே நம்ம அதை விட்டுறணும், அடுத்த நாள் காலையில் நம்ம எழுந்திரிச்சு பார்க்கும்போது கலர் வந்துட்டு அதில் சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த ஆயிலோட கலர் ஒயிட்லேருந்து வயலட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour அப்படியே விட்டுறணும். முணுமுணுன்னு தலையெல்லாம் பிச்சிக்க ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரத்தில் நம்ம தலை தேய்ச்சி குளிச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரெஷ் ஆகிடும் தலை, பெயின் எல்லாமே கொட்டிடும். இது வந்துட்டு நீங்கள் ஒரே ஒரு தடவை கூட பண்ணலாம். ஒரு தடவை பண்ணும்போதே உங்களுக்கு கண்டிப்பாக இதில் ரிலீஃப் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு ஒரே ஒரு தடவையில் ஒரு வாஷில் உங்களுக்கு சரியாகலை அப்படின்னா நீங்கள் ஒரு இன்னும் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் அதுக்கு மேலே ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அதுக்குள்ளே நமக்கு க்ளீன் ஆகிடும். ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். நான் ஒன்ஸ் நான் ட்ரை பண்ணேன், எனக்கு சுத்தமாக வந்துட்டு தலையில் பெயின் அப்படின்ற பிரச்சனையே கிடையாது. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நைட்டு 7 o'clock ஆகிடுச்சு, அம்மா வந்துட்டு சொய்யா போட்டுட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு நியூ இயர். நியூ இயருக்கு வந்துட்டு காலையில் வந்துட்டு வெளியில் கிளம்புறோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அண்ணா ஃபேமிலியோட வெளியில் போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு எல்லா வேலையும் டக் 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 முடிக்க போகிறோம். இப்போ குழந்தைங்களுக்கு வந்துட்டு பால் வச்சுருக்கேன், அம்மா வந்துட்டு சொய்யாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ இதோடு இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். அண்ட் இதில் பெருசாக ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்காது, உங்களுக்கு அந்த பெயின் நிவாரணி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்பி தான் நான் அந்த வீடியோ இதில் இன்க்ளூட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். பிலேட்டட் ஒரு அட்வான்ஸாக நான் எப்போ போஸ்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல, அதனால தான் வந்துட்டு பிலேட்டட் ஒரு அட்வான்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ ஹாப்பி ஹாப்பி நியூ இயர். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல், கீப் ஆன் ஸ்மெல்லிங். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.